தீர்ப்பை அடுத்து மதுரை சிறைக்கு நிர்மலா தேவி அழைத்துச் செல்லப்படுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி உதவி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் 2,42,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் தற்பொழுது தண்டனை விவரம் முழுமையாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது காவல்துறையினர் நிர்மலா தேவியை மதுரை மத்திய சிறைக்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை சுமார் 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு என்பது இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் என்பது நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து, அதாவது தண்டனை வழங்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவர் மதுரை மத்திய சிறையில் அடைப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. கணேஷ்குமார்.